நம்ம வீட்டில் இருக்கிற தயிரை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஒரு ஏர் மாஸ்க்கை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த ஏர் மாஸ்க் போட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம தயிரை நம்மளோட தலைமுடிக்கு பயன்படுத்திட்டு வந்தோன்னா நம்ம தலைமுடியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம சமாளிக்கலாம். தயிரை நம்மளோட முடிக்கு நம்ம ஏர் மாஸ்க்காக போட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட முடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து கொட்டுறதை குறைஞ்சி நீளமாக வந்து வளர வைக்கும். தயிரை எடுத்து நம்மளோட ஸ்கேல்புக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் நம்மளோட முடி ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். அப்படி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா தலையில் இருக்கிற பொடுகு, பொடுகுனால் ஏற்படுற அரிப்பு, எரிச்சல் இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தும். பொடுகை போக்கும், நம்மளோட தலைமுடி வந்து நல்லா பல பல்லான்னு வச்சுக்கும். கர்ட் அண்ட் எக் ஒயிட் மாஸ்க் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட முடிக்கு வந்து இயற்கையாகவே நம்மளோட முடியை நல்லா அழகாக மென்மையாக பட்டு போல் வளர்க்க வந்து நமக்கு உதவும். முட்டையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், விட்டமின் வந்து அதிகமாக உள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட முடிக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட முடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக இருக்கும். முட்டையை நம்மளோட முடிக்கு நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா முடியில் இருக்கிற பொடுகு, அப்புறமே நம்மளோட முடி வறண்டு போய் இருந்தாலுமே இல்லை நம்மளோட முடியில் வந்து வெடிப்பு இருந்தாலுமே இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் உள்ள விட்டமின் பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வந்து நல்லா வளர உதவுது. அதுவும் இல்லாமல் முடி உதிர்வை வந்து தடுக்கும். நம்மளோட முடிக்கு நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து தயிரோடு வந்து கலந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். தயிர் 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு வந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து நம்மளோட முடியோட வேறு வரையுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து நம்மளோட முடிக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தோன்னா பொடுகு பிரச்சனை சால்வ் ஆகும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்க அரிப்பு, எரிச்சல் இது எல்லாமே வந்து குறையும். அப்புறம் நம்மளோட முடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட முடி பார்த்திங்கன்னா நல்லா வளரும். அடுத்த ஏர் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஹெக்கு, ஹனி அண்டு கேர்டு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஹனி வந்து நம்மளோட தலைமுடிக்கு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட தலைமுடிக்கு யூஸ் பண்ணால் நம்மளோட முடி வெள்ளையாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளை ஆகாது. ஏன் வந்து தேனை வந்து நம்மளோட தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்மளோட தலைக்கு நம்ம பயன்படுத்தணும்னா அது ஒழுங்காக அலசணும் நம்மளோட முடியை. அப்படி நம்ம ஒழுங்காக அலசலைன்னா நம்மளோட முடி வந்து அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் தேன் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும். இனிப்பு நம்மளோட தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஒழுங்காக அலசலைன்னா அது வந்து எறும்பு கடிக்க சான்சஸும் இருக்குது. தேன் வந்து நம்மளோட முடிக்கு நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளோட முடி பார்த்திங்கன்னா சுத்தமாகும். அப்புறமேட்டு முடி வளர்ச்சியை வந்து அதை தூண்டும். தேன் வந்து நம்மளோட முடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை கண்டிஷ்னராக இருக்குது. நம்மளோட முடி வந்து வறண்டு போகாமல் ஈரப்பதமாகவே வச்சுக்கும். நம்மளோட முடி வந்து உடஞ்சி போகிறது இல்லைன்னா நம்மளோட முடியோட கடைசியில் பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகும். தேனை நம்மளோட முடிக்கு நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளோட முடி பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு மென்மையாக இருக்கும். நம்மளோட கூந்தல் பார்த்திங்கன்னா நல்லா வலிமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ஏர் மாஸ்க் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தயிர், முட்டை, தேன். தயிர் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா ஒரு முழு முட்டை எடுத்திருக்கேன். வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு. மஞ்சக்கரு வந்து நம்ம போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம். மஞ்சக்கரு நம்மளோட முடிக்கு நம்ம போட்டோன்னா மஞ்சக்கருவில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். அதனால தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். பட் நம்ம வந்து வெள்ளைக்கருவில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் வந்து மஞ்சக்கருவிலுமே இருக்குது. இதோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம். அதை நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட முடியை லேயர் லேயராக பிரித்து நல்லா ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்ளை பண்ணி 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். இப்படி நம்ம பண்ணிவிட்டு வந்தோன்னா நம்மளோட முடி பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு இருக்கும். நம்மளோட கூந்தல் பார்த்திங்கன்னா நல்லா வலிமையாக இருக்கும். இந்த மாஸ்க்கை உங்களோட தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த பின்னாடி உங்ககிட்ட வந்து ஏர் கேப் இருந்தால் அதை போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா தயிர் வந்து வலிய ஆரம்பிக்கும், அது வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லாம் படும். அதனால் ஏர் கேப் இருந்தால் அதை நம்மளோட தலைக்கு நம்ம போட்டு கவர் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து நம்ம வந்து நம்மளோட தலையை அலசிக்கலாம். தயிர் இல்லாமல் ஒரு ஏர் மாஸ்க் போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முட்டை அதோட ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க.
அதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ரெகுலராக நம்மளோட தலைக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம தலையில் இருக்கிற ஆயில் செக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட ஏர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம முடி பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். டிப்ஸ் ஆஃப் த டே இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஆலிவ் ஆயிலை வந்து நம்மளோட ஐப்ரோக்கும் அப்புறமேட்டு ஐலேஷஸ்க்கும் நம்ம வந்து தடவிட்டு வந்தோம்னா நம்மளோட ஐலேஷ் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும், நம்மளோட ஐப்ரோ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.